காவிரியில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75 அடியை தாண்டி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீட்டிப்பிடி பகுதிகளிலும் அதே போல கேரள மாநிலம் வயநாடு பகுதியிலும் தென்மேற்கு பருவமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான அந்த நீர்வரத்து என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி அணைகளின் பாதுகாப்பு கருதி கடந்த சில நாட்களாக அந்த அணைகளில் இருந்து காவிரியில் உபரி நீர் என்பது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதாவது நேற்று இரவு ஒகேனக்கல்லுக்கு 65,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி 74,000 கனஅடி நீர்வரத்து தற்போது அதிகரித்திருக்கிறது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொட்டி வருகிறது. எனவே 7வது நாளாக அந்த ஒகேனக்கல் பகுதிகளில் பரிசல் சவாரியும் அதே போல அருவிகளில் குறிப்பதற்கான அந்த தடையும் நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் மேட்ரோ அணைக்கான நீர்வரத்து இன்று காலை 8 மணி நிலவரப்படி வினாடிக்கு 64,033 கனஅடியாக அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. நேற்று இரவு 58,934 கனஅடியாக நீர்வரத்து வந்த நிலையில் தற்போது 64,033 கனஅடியாக நீர்வரத்து என்பது அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. மேட்டூர் அணையின் நீர் மட்டம் என்பது நேற்று இரவு 70.800 அடியாக இருந்த நிலையில் தற்போது 75.050 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. அதாவது மேட்டூர் அணையின் நீர் இருப்பு என்பது 37.200 டிஎம்சியாக உள்ளது. கடந்த 7ஆம் தேதி மேட்டூர் அணையின் அதாவது நீர் மட்டம் என்பது 40 அடியாக இருந்த நிலையில் இந்த 15 நாட்களில் மட்டும் 35 அடி நீர்மட்டம் என்பது உயர்ந்திருக்கிறது. இதனால் நந்தி சிலை உள்ளிட்ட அந்த சிலைகள் வெளியே தெரிந்த நிலையில் தற்போது அது மூடியிருக்கிறது. இந்த நிலையில்தான் காவிரியில் வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக செட்டிப்பட்டி மற்றும் கோட்டையூர் பன்னவாடி பரிசில் துறைகளில் படகு போக்குவரத்தும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அவர்கள் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.